ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் புஷ்பா பாலாஜி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரே ஹேருக்கான சொல்யூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் விமன்ஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு 20 வயசுலேயே க்ரே ஹேர் வந்துடுது. ஸோ அவங்கெல்லாம் ஹேர் டே யூஸ் பண்ணுறதுனால நிறைய சைட் எஃபெக்ட் வருது, ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வருது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ரெமெடி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் வந்து வெள்ளை முடி இருக்கவங்க மட்டும் கிடையாது, யார் வேணாலுமே இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், சைட் எஃபெக்ட் எதுவும் வராது. ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றணும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும். தண்ணி வந்து இந்த மாதிரி காஞ்சோடனே 2 டேபிள்ஸ்பூன் டீ தூள் போட்டேன். டீத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுருக்கீங்க அப்படின்னாக்கா அது ஒரு அரை கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இதை நல்லா கொதிக்க வச்சு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலை வந்து பறித்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வந்து நம்ம டீ டிகாஷன் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா, அது இப்போ தனியாக ஒரு மிக்சி ஜார் நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து அந்த மருதாணி இலையெல்லாமே போட்டுறேன். ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம டீ டிகாஷன் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக வடிகட்டிக்கிறேன். அதில் உங்களுக்கு அரைக்கும் போது வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி வடிகட்டிட்டேன். அடுத்தது லெமன், ஒரு அரை எலுமிச்சை பழம் போதும். லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் நீங்கள் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம டீ டிகாஷன் வேறு போட்டிருக்கோம், லெமன் வேறு போட்டிருக்கோம். இது ரெண்டுமே போதும். மருதாணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் மருதாணி வந்து ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ மருதாணி இயற்கையாகவே நீங்கள் பறிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா டீ டிகாஷன் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணி ஸ்கேல்பை கிளியராக வச்சுக்கும். அடுத்து வந்து நம்ம எலுமிச்சை பழம் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். லெமனில் வந்து அதிக அளவு விட்டமின் சி வந்து இதில் ரொம்பவே இருக்குது. அதனால் உங்களோட ஸ்கேல்பை வந்து இதை நல்லா கிளியர் பண்ணும், டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணும், நம்ம ஹேரில் வந்து கொலாஜின் பூஸ்டர் பண்ணும் நல்லா அது உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக நான் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம், நம்ம லெமனும் அந்த டீ டிகாஷனுமே போடுறோம். தண்ணி ஊற்றாமல் மறுபடியும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டீ டிகாஷனே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மையை அரைச்சிக்கோங்க, அப்போ தான் எல்லா ஹேர்லேயுமே அப்ளை ஆகும் உங்களுக்கு. இதை வந்து நான் என்னோடய ஃபுல் ஹேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். நான் நல்லா கேப்லாம் இல்லாமல் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு அப்படியே கிளிப் போட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20-25 மினிட்ஸ் வரைக்கும் இது அப்படியே இருக்கணும். ஸோ இந்த பேக் அப்ளை பண்ணும்போது ட்ரெஸ் வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுக்குவோம், ஏன்னா மருதாணி வந்து அங்கங்கே பட்டுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி காரை பிடிச்சிரும் மருதாணி. நம்ம இந்த பேக்கில் வந்து லெமனும் டீ டிகாஷனும் போட்டுக்கனால பாருங்கள் சீக்கிரமாகவே எப்படி மருதாணி சவந்துருச்சு பாருங்கள். இந்த பேக் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் பேக் வந்து போட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். என் ஹேர் வந்து லைட்டாக ஸ்மூத்தாக கொஞ்சம் சில்கியாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம மருதாணி
டீட்டி கேஷன் எலுமிச்சப்பழம்லாம் போடுறதுனால கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கும் உங்களுக்கு முடிக்கு. ஸோ அதனால் தாராளமாக இந்த பேக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, இந்த பேக்கை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னாக்கா குளிச்சு முடித்தோடனே இங்கே ஷோல்டர்லாம் அந்த இலையெல்லாம் கொட்டும் உங்களுக்கு. வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணால் ரொம்ப பெட்டர். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய தண்ணி போட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்படி தண்ணி போட்டு வாஷ் நிறையா பண்ணல அப்படின்னாக்கா பொடுகு ஃபார்ம் ஆகும். நல்ல அந்த இலையெல்லாம் நல்லா போகிற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலராக, உங்களுக்கு க்ரே ஹேர் எல்லாமே லைட் ப்ரௌன் கலராக மாறும். இந்த பேக் உங்களுக்கு எவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாக்கா வாரத்தில் ஒரு வாட்டி 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, நீங்கள் என்ன ஹேர் கலரிங் பண்ணியிருக்கீங்களா, என்ன ஹேர் கலரிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இது நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் வேல்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.